இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆக்னி கம்மியாகுதா இல்லையா? ஆக்னிக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குமா? ஹை கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்கஃபின் ப்ராண்டோட காஃபி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நான் கம்ப்ளீட்டாக 1 மந்த் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அண்ட் நிஜமாகவே இது ஒர்க் தானா இல்லையான்றதை இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, நம்ம இன்ட்ரோவை கட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கேஜிங்லேருந்து போவோம். பேக்கேஜிங்னு வரும்போது ஒரு டீசெண்டான பேக்கேஜிங்னே சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டிலை பார்க்கும்போது என்னடா ரொம்பவே தின்னா அண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஸோ எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் கம்ப்ளீட்டாக வந்து 1 மந்த் வந்துச்சு. அண்ட் இப்போ வர நிறைய ஃபேஸ் வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பம்ப் பண்ணுற இடத்துல வந்து கூடவே ஸ்க்ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட பர்சனலாக எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸை நமக்கே தெரியாமல் கூட கொஞ்சம் ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை ஓவராக ஸ்க்ரப் பண்ணாலும் நல்லதில்லை. பட் இதில் ஜஸ்ட் பம்பிங் மாடல் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜிங்கில் என்ன போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு குயிக்காகவே சொல்லிடுறேன். எம்கஃபின் இந்த ப்ராடக்டோட பிராண்டிங் அஃப்கோர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நெக் டென்ரா கேப்பிச்சினோ காஃபி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், ஆக்னி அண்ட் ஆயில் கண்ட்ரோல், ப்ளஸ் இது எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து சூட் ஆகும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இதோட இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தோம்னா, ஆக்வா, கிளிசரின், கஃபைன், காஃபி எக்ஸ்ட்ராக்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய மைல்டான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் யூஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு தடவை இல்லை 2 தடவை பம்ப் பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸில் ஜென்டலாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணணும். சரி, பேக்கேஜிங் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. சரி, இந்த ஃபேஸ் வாஷில் இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் 99.9% ஆக்னி காசிங் ஜெர்ம்ஸ் அழிக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதில் சினமன் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோலாக வச்சுக்கோம். முக்கியமாக நம்மளோட ஃபேஸில் ஏதாவது ஆக்னி இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக ஹீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. வேறு அவங்க பெருசாக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ரெட்னஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இது ரெண்டுமே வந்து கம்மி பண்ணலான்னு போட்டிருக்காங்க. சரி, இவங்க இவ்வளோ விஷயம் கிளைம் பண்ணியிருந்தாங்களே, நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்றதை பார்ப்போம். இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி Day 1 to Day 7 வரைக்கும் லிட்ரலி எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. ஆயிலை கண்ட்ரோல் பண்ணல, ஆக்னியை வந்து கம்மி பண்ணல, எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. அண்ட் ஒரு ஒரு நாள் ஆக ஆக அதுக்கப்புறம் தான் வந்து மைனர் சேஞ்சஸை நோட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆயில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஃபேஸில். ஆக்னியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேஸில் இருந்த ஒரு 75% ஆஃப் த ஆக்னி கம்மி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் நான் பெருசாக நோட் பண்ணல. சரி, இப்போ நம்ம இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லேருந்தே போவோம். அதில் நம்பர் 1, இந்த பாட்டிலோட டிசைன் ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. முக்கியமாக இந்த பாட்டிலில் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இங்கேயே ஸ்பில் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுவானா. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ஒரு நல்ல ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். நம்பர் 2, இது உள்ளே இருக்க ஃபோமோட டெக்ஸ்சர் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கூட ஏதோ வந்து ரொம்ப திக்கான ஒரு லேயர் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, ரோஸ்டட் காஃபி பீன் ப்ளஸ் ஸ்பைசி சினமன் இது ரெண்டுமே கலந்த ஒரு செமையான அரோமாவை கிரியேட் பண்ணுது. நம்பர் 3 அண்ட் 4, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னதான், பட் ப்ரோஸன் வரப்போ நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. என் ஃபேஸில் இருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிச்சு. அண்ட் ஆக்னின்னு வரப்போ கொஞ்சம் நாள் ஆச்சு, பட் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிச்சு. ப்ரோஸில் இருக்க லாஸ்ட் பாயிண்ட் இதோட ப்ரைஸ் தான். ப்ரைஸ்ன்னு வரப்போ ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. அண்ட் எம்கஃபின் ப்ராண்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல இப்போதைக்கு 229 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய வெப்சைட்ஸ்ல ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் கம்மியான ரேட் கூட இந்த ஃபேஸ் வாஷ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்தது கான்சன் பார்க்கும்போது, நான் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 7 டே எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. நான் பேஷன்ஸாக வெயிட் பண்ணேன், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கூட இதோட ரியாக்ஷன் சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கான்சன் வரப்போ இந்த ஒரே விஷயம் மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். சரி, இப்போ நம்ம ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கலாமா வேணாமா, அண்ட் வாங்கினா ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேஸில் ஆக்னி இருந்துச்சு, நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். அண்ட் என்னோட ஃபேஸில் அடிக்கடி ஆக்னி வந்துட்டு போவோம். அண்ட் நான் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அவங்களோட ஃபேஸ் வாஷை. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், என்னோட ஃபேஸில் இருந்த ஆக்னியும் இன்னும் அதிகமாக தான் ஆகிச்சே தவிர எதுவுமே கம்மி பண்ணல. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கோ ஃபார் இட். இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே ஒரு கஸ்டமராக ஒரு ப்ராடக்டை வாங்கி என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் ரொட்டீன்காக ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை பை.